இன்னைக்கு சிம்பிளாக ஒரு கீரை பொரியல் தான் பார்க்க போகிறோம். இது பொன்னாங்கண்ணி கீரை. இப்படி ஆஞ்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ இதுக்கு தேவையான ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வெங்காயம் தான். அது இன்னும் நிறையாவும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு. நான் ஒரு 15-20 வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடாயில் நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதே நம்ம இதில் கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதே நான் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்த்து வதக்கிக்குவோம். நீங்கள் இதே பருப்பு போடுற பண்ணுற மாதிரி இருந்தால் துவரம் பருப்பில் தண்ணியில் ஊற வச்சு கொஞ்சம் நேரம் ஊறினப்புறம் அதிலேயே அந்த கீரையை போட்டு வேக வச்சையும் வெங்காயம் போட்டு தாளிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக சமைக்கிறதுன்னா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதே சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு கீரையும் போட்டு வதக்கி தேங்காய் போட்டும் சிம்பிளாக இறக்கிக்கலாம். மிளகுத்தூள் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு வரமிளகா தூள் சேரணும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு வெடிச்சிருச்சு, வெங்காயம் வேகிறதுக்கு சும்மா 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துடலாம். பாருங்கள் வெங்காயம் நல்லா நமக்கு செவப்பாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை சேர்க்கலாம். பாருங்க நல்லா வதங்கணும். வதங்கின அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். கீரைக்கெல்லாம் உப்பு கம்மியாக தான் பிடிக்கும், அதனால் வதங்கின அப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்க்கலாம் தேவையான அளவுக்கு. நான் கல் உப்பு சேர்க்குறேன் பாருங்கள், ரொம்ப கம்மியாக. இதிலேயே கூட நான் கொஞ்சம் நிறுத்திட்டேன், அப்புறம் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் வேணும்னா. இந்த கீரை கொஞ்சம் பட்டு பட்டுன்னு நமக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கும். கடாயில் கொஞ்சம் நல்லா இப்படியே வதக்குங்க, லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்தா போதும். தண்ணி தெளித்து வேக வச்சா இந்த கீரை வந்து அதே வெந்துடும். இந்த பொன்னாங்கண்ணி மட்டும் அந்த மாதிரி பாருங்கள். இப்போ வந்து தண்ணி தெளிச்சிடலாம் இந்த கீரைக்கு. பாருங்க அதிகம் இல்லை, சும்மா இந்த அளவுக்கு, இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். இப்போ அடுப்பை வந்து நம்ம மீடியத்தில் வச்சிடலாம். 1-3 ஸ்பூன் தண்ணி தான் இருக்கும், இவ்வளோ தான். தெளிச்சுட்டு நீங்கள் ஒரு பிளேட் போட்டு சும்மா 1-2 நிமிஷம், இந்த கீரை வந்து மூடி வச்சுட்டா கலர் போயிடும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, உங்களுக்கு இதே கலராகவே இருக்கும். சும்மா நம்ம ரொம்ப நேரம்லாம் வந்துட்டு அதை மூடி வைக்கிறதில்ல, 1-2 நிமிஷம் இந்த கீரை வந்து குயிக்காக வெந்துடும். நீங்கள் வந்து மூடாத வச்சு இது பண்ணால் என்னாகும், அந்த தண்டெல்லாம் வந்து நச்சு நச்சுன்னே இருக்கும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டா சாஃப்ட் ஆகிடும். 1-2 நிமிஷம் தான் மூடி வைக்க போகிறோம், 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இல்லை பாருங்கள், இன்னும் 2 நிமிஷம் கூட ஆகலை, உங்களுக்கு நல்லா தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கா என்ன ஏதுன்ட்டு. அப்படியே நான் எப்படி சேர்த்தனோ அதே மாதிரி இன்னும் கூட கலர் உங்களுக்கு டார்க்காக தான் தெரியும். இப்போ இதுக்கு தேவையான நான் இன்னைக்கு மிளகாய் பொடி தான் சேர்க்குறேன், 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. இது நல்லா இன்னும் 1-2 நிமிஷம் வந்து அந்த மிளகாய் பொடியோட ஸ்மெல்லாம் போகணும். நல்லா வதக்கி எடுத்துடலாம். பச்சை வாசனை அடங்கிடுச்சு. நம்ம மிளகாய் பொடி சேர்த்த இல்லைங்களா, நல்லா கீரையும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. உங்களுக்கு பாருங்கள் இந்த தண்டும் தான் பார்த்தீங்களா, நல்லா மசிஞ்சிடுச்சு. நீங்கள் அந்த மாதிரி மூடி வைக்கலன்னா தண்ணி மட்டும்தான் அந்த எவாப்ரேட் ஆகி போகுமே ஒழிய கீரையோட தண்டு வந்து வேகவே வேகாது.
அதனால் இந்த மாதிரி தண்ணி தெளித்து எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கிறதுலலாம் எதுவுமே ஆகாது. இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாகவே இருக்குது. நம்ம ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல், அவ்வளோதாங்க. பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ஈஸியாக, முளக்கீரை எல்லாத்துலேயுமே இதே மாதிரியே பொரியல் சிம்பிளாக, சும்மா வெங்காயம் தேங்காய் எண்ணெய் கடுகுளுத்தம் பருப்பு, இவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய வேலை இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள் உங்களுக்கு உதிரி உதிரியாகவும் வந்துடுச்சு, அவ்வளோதாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன், கீரை பொரியல் ரெடி நமக்கு.